வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பானு அம்மாச்சி கிச்சன். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் புரோட்டா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குவாரண்டைனில் நிறைய பேர் வந்து புரோட்டாவை வந்து சாப்பிட்றத வந்து மிஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரெசிபியும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். அதுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கு தேவையான பொருட்கள் சர்க்கரை, மைதா மாவு, உப்பு, எண்ணெய். இப்போ இந்த நாலே நாலு பொருட்களை வச்சு எப்படி சிம்பிளாக புரோட்டா செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற மாவோட கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கிங்க. இது எதுக்காக அப்படின்னா, அந்த புரோட்டாவில் மேலே ப்ரௌன் கலர் வரும் இல்லைங்களா, அதுக்காக. தேவையான அளவு சால்ட், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றுறங்க. பாருங்கள், இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எண்ணெய் ஊற்றணுங்க. இதெல்லாம் நல்லா கலக்கிட்டு இனி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்த அளவுக்கு பிணைஞ்சிக்கணும். நான் உங்களுக்கு வந்து பிணைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி அப்படி கையில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் நாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் வச்சு மாவு பிணைஞ்சிக்கலாங்க. மாவு எப்படி நல்லா எவ்வளோ நேரம் பிணைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புரோட்டா சாஃப்டாக வரணும். ஓகே, நாங்கள் வந்து பிணைஞ்சிட்டு காமிக்கிறோம். இப்போ நம்ம இந்த கிச்சன் மாடியிலேங்க கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம புரோட்டா மாவை ஒரு 15 மினிட்ஸ் கைவிடாத பிணைஞ்சிக்கலாங்க. மேலே கொஞ்சம் அப்படியே எண்ணெய் அப்ளை பண்ணிங்க. இப்போ ரெண்டு கையிலையும் நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. அப்போவே நம்மளுக்கு கவுண்டர் டாப்ல ஒட்டுற மாதிரி இருந்தா நீங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி மாவு பிணைஞ்சுக்கங்க. 15 மினிட்ஸ் கைவிடாத பிணைஞ்சிட்டு நம்ம கூட காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வந்து இப்படி இழுத்து பிணையணுங்க. இப்போ தான் வந்து நமக்கு வந்து புரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வந்து வரும். ஒரு 15 மினிட்ஸ் கைவிடாமல் வந்து பிணையணும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு 2 or 3 times பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸி ஆயிரும். இந்த மாதிரி நல்லா வந்து பிணையணுங்க. இப்போ மாவு வந்து நல்லா வந்து ஒரு 15 மினிட்ஸ் பிணைஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இதுக்கு மேலே அப்படியே வந்து ஆயில் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒரு 2 to 3 hours அப்படியே வந்து வச்சிடணுங்க. இது இப்படி பண்ணால் தான் வந்து நல்லா சாஃப்டாக வந்து வரும். இந்த மாதிரி ஆயிலை வந்து அந்த மாவு மேலே அப்ளை பண்ணிட்டு நம்ம இதை அப்படியே ஒரு லிட் போட்டு ஒரு 2 to 3 hours அப்படியே வந்து வச்சிடணுங்க. 2 to 3 hours கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து புரோட்டாவுக்கு மாவு பிணைஞ்சி வச்சு 2 hours ஆச்சு. பாருங்கள், நல்லாவே வந்து சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம எப்படி புரோட்டாவுக்கான அந்த மாவு வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் பண்ணோங்க இல்லையா, ஒரு 5 to 15 minutes நல்லாவே வந்து பிணைஞ்சிக்கிட்டோங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ மறுபடியும் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து புரோட்டா வந்து நமக்கு நல்லா சாஃப்டாகவும் கிணந்து கிடைக்கும்.
இதே மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பிணைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மாவு வந்து ரெண்டாக வந்து பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த கவுண்டர் டாப் மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. ரெண்டு கையிலையும் நல்லா எண்ணெய் வந்து ரெண்டு கையிலையும் நல்லா வச்சுக்குங்க. இப்போ நம்ம உருண்டை வட்டி வச்சுருக்கோங்களா, உருண்டை வட்டி வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம இந்த கவுண்டர் டாப் மேலே போட்டு இப்படி கையிலையே இப்படி பண்ணலாங்க. எண்ணெய் வந்து கையில் நிறைய இருக்கணும், அப்போ தான் மாவு வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து உங்களால் ஸ்ப்ரெட் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே வந்து நல்லா வந்து தடிமனாக இருக்கக்கூடாது, எல்லா பக்கம் வந்து நல்லா ஈவனாக வந்து இருக்கணும். அதனால எல்லா பக்கமும் நல்லா வந்து இப்படி பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து அப்படியே ஃபோல்டு பண்ணணும். இப்போ நீங்கள் அப்படியே இப்படி எடுத்தீங்கன்னா வந்து அப்படியே அந்த மடிப்புகளோடு வந்து வந்துடும். இப்போ நம்ம இதை வந்து இப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, நம்ம எதுக்காக வந்து அந்த கடைசியில் வந்து அந்த மடிப்பு மாதிரி பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து நமக்கு வந்து புரோட்டாவில் வந்து அந்த லைன் லைனாக வந்து வரும். இப்போ நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவையெல்லாம் உருண்டைகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கணும். நான் வந்து உங்களுக்கு இன்னொரு உருண்டை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த உருண்டையில் வந்து வேறு மெத்தடில் வந்து பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த கையில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மெத்தடில் உங்களுக்கு எது வந்து பெஸ்ட் அப்படின்னு தோணுதோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து ரோல் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த இடத்துலையும் வந்து தடிமனாக இருக்கக்கூடாது, எல்லா பக்கமும் சமமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக வந்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கீத்து போட்டுக்கணுங்க. உங்களுக்கு தெரியுதாங்க இந்த மாதிரி லைன் லைன் லைனாக போடுங்க. நீங்கள் வந்து கரெக்டாக தான் போடணும் அப்படின்றதுலாம் இல்லை, நமக்கு அந்த லைன் வரணும், நமக்கு புரோட்டாவில் அந்த லைன் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே. இப்படி லைன் போட்டுட்டு இந்த மாதிரி இப்படி எடுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா வந்து வந்துடும் பாருங்கள். டக்குன்னு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம மறுபடியும் அதே மாதிரி கீழே வச்சு இப்படி சுற்றிக்கலாங்க. பாருங்க பார்க்கவே இந்த ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி அந்த உருண்டைக்கும் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருங்க.
இப்போ நம்ம இந்த மாதிரி கீத்து போட்டு ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லையா, இப்போ நம்ம இதை வந்து தேய்ச்சிக்கணுங்க. இந்த மாதிரி வச்சு கையில் அமுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண போது. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த சப்பாத்தி இதை வச்சு அப்படி லைட்டாக இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் வந்து நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோங்க இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இங்கே பாருங்களா, லேயர் லேயராக வந்து தெரியுது. நம்ம வந்து இப்போ வந்து இதைய நெக்ஸ்ட் சைடு திருப்பி போடலாங்க. பாருங்க இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கு. இந்த மாதிரி ஒரு 2 times வந்து திருப்பி போடணுங்க. இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி போடணும். இப்போ பாருங்க ஒரு 2 தடவை திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு ப்ரௌன் கலரில் ஆக ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதை திருப்பி திருப்பி போட்டு இது வந்து வேகிற வரைக்கும் நம்ம வந்து இது இந்த மாதிரியே பண்ணிட்டுருக்கணும். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லயோ லோ ஃப்ளேம்லயோ வந்து இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்ல இருக்கணுங்க. அப்பதான் வந்து புரோட்டா வந்து நல்லா உள்ளேயும் வந்து குக் ஆகும். இப்போ பாருங்க புரோட்டா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இப்படி அடிச்சுக்கணுங்க. இப்போ பாருங்க சாஃப்டான புரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்த்தீங்களா சூப்பராக வந்து வந்திருக்கு. இது கூட சால்னா வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பிச்சு பார்க்கலாம். பாருங்க இது எவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள் சாஃப்டான புரோட்டா வந்து ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.